புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள ஈத்கா பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். சித்தார்த், இது பற்றிய முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையில் ஒன்றான ரமலான் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றானது ரமலான் மாதத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய நோன்பாகும். ஏழைகளை பசியை உணரும் வகையில் செல்வம் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும், இறைவனை இரவு பகல் பாராமல் தொழுந்து வணங்குவதற்கு என்ற அடிப்படையில் கடந்த 30 நாட்களாக கடும் விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் பிறை சேர்ந்ததைத் தொடர்ந்து இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றார்கள். ரமலான் பண்டிகையினையொட்டி புதுச்சேரி குப்தா பள்ளி, மீரா பள்ளி, பள்ளிவாசல், சுல்தான்பேட்டில் உள்ள முகமதியா பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 7 மணி முதலே சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கு ஒருவர் கட்டித்தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். தொழுகை நடைபெறும் அனைத்து பள்ளிவாசலிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த இக்தா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள இந்த இக்தா பள்ளிவாசலில் ஆண்கள் சிறுவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி தங்கள் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் ரமலான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவருமே தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.